ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக தகவல் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள். இன்றைய வீடியோ பதிவில் கடகராசிக்கு ஜூன் மாதம் எப்படி இருக்க போகிறது என்று பார்க்க போகிறோம். நீங்க இப்பதான் முதல் முறையா தெய்வீக தகவல் சேனல் பாக்குறீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் இது போன்ற பல பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு தினந்தோறும் வந்து சேரும். கடகராசிக்காரர்களுக்கு மாதத்தின் ஆரம்ப காலத்தில் தொழில் பார்வை சாதாரணமாக இருக்கும். பத்தாம் வீட்டில் ராகு மற்றும் சுக்கிரன் இருப்பதால் வேலையில் மாற்றம் சாத்தியமாகும். இந்த நேரத்தில் வேலை சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படக்கூடும். இப்போது இருக்கும் வேலையை விட்டுவிட்டு வேறொரு வேலையில் மாற்றமும் நினைப்பீர்கள். வேலைகளை மாற்றுவது குறித்து அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம். இருந்தாலும் அரசு வேலை செய்யும் மக்கள் பத்தாம் வீட்டு அதிபதியான செவ்வாய் கிரகத்தின் மூலம் நன்மையடைவார்கள். தொழில் மற்றும் வியாபாரம் செய்வர்களுக்கு நேர காலம் நன்றதாக இருக்கிறது. தொழில் சம்பந்தமாக நீண்ட தூரம் பயணம் செய்வீர்கள். கல்வியின் பார்வையில் இந்த மாதம் கடகராசிக்காரர்களுக்கு நன்றாக இருக்கும். ஐந்தாம் வீட்டில் சூரியன் மற்றும் புதனின் முழு பார்வை இருப்பதால் இந்த மாதம் கல்வியில் உங்கள் ஆட்டம் அதிகரிக்கும். மாணவர்கள் செறிவு காட்டுவார்கள். போட்டித் தேர்வுக்கு தயாராகும் மாணவர்கள் நல்ல முடிவுகளையும் பெறுவார்கள். உயர்கல்வியை தொடர விரும்பும் மாணவர்கள் சிரமங்களை சந்திக்கக்கூடும். வெளிநாட்டில் படிக்கும் மாணவர்களுக்கு இந்த நேரம் நன்றாக இருக்கும். நீங்கள் படிப்பில் ஆர்வமும் காட்டுவீர்கள், நல்ல முடிவுகளையும் பெறுவீர்கள். கடகராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தை பொறுத்தவரை சாதாரணமாக இருக்கும். இரண்டாவது வீட்டில் சனி கிரகத்தின் முழுமையான பார்வை காரணமாக குடும்பத்தில் சிறு பதற்றம் ஏற்படக்கூடும். சில குடும்ப உறுப்பினர்கள் துரோகம் செய்வார்கள். இது பிரிவுக்கும் வழிவகுக்கும். நீங்கள் பொறுமையாகவும் புத்திசாலமாகவும் அனைவரும் அனுசரித்து செல்வது நல்லது. காதல் தொடர்பான விஷயங்களில் இந்த கடகராசிக்காரர்களுக்கு இது கடினமான நேரமாகவே இருக்கும். உங்கள் ஐந்தாவது வீட்டில் சூரியன் மற்றும் புதன் பார்வை இருப்பதால் நல்ல செய்திகளும் சில பிரச்சனைகளும் கொண்டு வரும். அதனால் பல தவறான புரிதலும் மனதில் எழும். மாதத்தின் பிற்பகுதியில் சூரியனை 12வது வீட்டிற்கு நகர்வதால் உங்கள் நிலைமை மேம்படும். திருமண மாதவர்களுக்கு இந்த நேரம் நன்றாக இருக்கும். திருமணம் விஷயம் நீண்ட காலமாக சிக்கியிருந்தால் இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு நல்ல செய்தியை பெறுவீர்கள். அதே போல திருமணம் ஆனவர்களுக்கு இந்த நேரம் நன்றாக இருக்கும். மாதத்தின் இரண்டாம் பதவி திருமண வாழ்க்கை மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். உங்கள் வாழ்க்கை தொடர்ந்து ஒரு நீண்ட பயணத்தை நீங்கள் திட்டமிடுவீர்கள். இது எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றிகரமாகவும் இருக்கும். இந்த மாதம் கடகராசிக்காரர்களுக்கு நிதி ரீதியாக நல்ல காலமாகும் என்றே சொல்லலாம். இரண்டாம் வீட்டின் அதிபதி சூரியன் 11வது வீட்டில் புதனுடன் தங்குவார். இதன் காரணமாக உங்கள் வருமானம் அதிகரிக்கும் நல்ல ஒரு அறிகுறி என்றே சொல்லலாம். வணிகம் மற்றும் வியாபாரத்தை முதலீடு செய்வதன் மூலம் நீங்கள் பயனடைவீர்கள். வருமானம் வேகமாக அதிகரிக்கும். இந்த காலகட்டத்தில் பத்தாம் வீட்டில் ராகு மற்றும் சுக்கிரன் இருப்பதால் பங்கு சந்தையில் இருந்து நிதி ஆதாயங்களும் கிடைக்கும். கடகராசிக்காரர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இது ஒரு கலவையாக நேரமாகவே இருக்கும். ஆறாவது வீட்டின் அதிபதியாக குரு 9வது வீட்டில் செவ்வாயுடன் இருப்பதால் மிகப்பெரிய நோய்கள் அகற்றப்படும். பெற்றோரின் எந்த ஒரு நாட்பட்ட நோயிலிருந்து நிவாரணமும் கிடைக்கும். இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கை துணியின் உடல்நலத்தில் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்துவது நல்லது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் உணவில் கொழுப்புள்ள பொருட்களை குறைத்துக் கொள்ள வேண்டும். உங்களுக்கான பரிகாரம், பைரவருக்கு கோவிலில் நெய் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். அதே போல சிவனை அனுதினமும் வணங்கி வர வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உடனே லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.